நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு எப்படி எழுதுறது அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறது ஸோ இந்த வீடியை பார்க்குற எல்லாரும் எல்லா மாணவர்களும் நீட் எக்ஸாம் எழுத போகிற எந்த ஒரு மாணவர்களாக இருந்தாலும் ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி ரிப்பீட்டருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க எழுதியிருப்பாங்க ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்கிற அந்த ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் அதே நேரத்தில் அவர்களுக்கும் இந்த வருடம் புதுசாக ஓஎம்ஆர் ஷீட்டை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ரிப்பீட்டருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே போல் ஃப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி தெரியுதுக்கு நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் மேபி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து அங்கே ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோவில் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் எப்படி நம்ம எழுதணும் இந்த வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்டையை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓஎம்ஆர் ஷீட் அதை தான் உங்களுக்கு காமிக்கவும் போகிறேன் ஸோ அதை காமிச்சு அதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஷேர் பண்ணணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ரெண்டாவது ஏ செக்ஷன் பி செக்ஷன் நமக்கு ரெண்டு பிரிவாக கொடுக்குறாங்க அதில் கொஸ்டின்லாம் ஓஎம்ஆரில் எப்படி வரும் அப்படின்றத முன்கூட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் போய் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் பெருசுன்னு சொல்லி யோசிக்காத அப் டு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்ல போகிற அனைத்து விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற மாணவர்களும் இதை பற்றி தெரிந்து தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக அமையும் சரி இப்போ நான் வந்து டீட்டெயிலாக சிஸ்டத்தில் போயிட்டு எப்படிலாம் நம்ம இருக்குது ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்குது அதில் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற விஷயங்களை நான் சொல்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹவு டு ஃபில் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ அதுதான் இப்போ நம்ம விசிவலாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறபடி தான் வந்து நம்ம இப்போ வரப்போகிற நீட் எக்ஸாமில் நமக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுக்க போகிறாங்க இந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிங்க இந்த வீடியோ நான் இன்னொரு விஷயம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து முடிங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சாம்பிள் ஓஎம்ஆர் ஷீட்டே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணி கொடுக்குறேன் அதில் எதில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எப்படி போய் எடுக்கணுன்றதை இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நான் நான் அப்லோட் பண்ணுற அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு ஆன்சர் எழுதி அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக அந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது வீடியோவில் எண்டில் நான் சொல்கிறேன் எங்கே போய் நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத முடிஞ்சால் நான் ஒரு கொஸ்டின் பேப்பரையும் சேர்த்தே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பேப்பர் கூட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே நான் கொடுக்குறேன் சரிங்களா சார் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ ஃபஸ்ட்டு முடிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆன்சரை எவெலட் பண்ணுறது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஸோ அதுதான் அவங்க தெளிவாக நமக்கு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எது எது எவைலேட் பண்ணுறது யார் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தான் எவைலேட் பண்ணுறதா அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ரொம்ப சென்சிட்டிவானது அதில் நீங்கள் எந்த ஒரு ஸ்க்ராச் பண்ணக்கூடாது டேம்பர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரெக்ஷனை கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்டைய வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க சிட்டி அலாட்மெண்ட்லாம் வந்ததுலேயே அந்த டைமில் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாவது வந்து அதில் இருக்கிற இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க தனியாக ஒன்று ஒன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்காக பாக்ஸஸ் இருக்கும் அது நான் ஓஎம்ஆர் ஷீட் ஃபுல் ஓஎம்எர் ஷீட் காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த அந்த பாக்ஸில் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ரோல் நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பாக்ஸில் இன்னொரு பாக்ஸில் டெஸ்ட்டு டெஸ்ட்டு புக்லெட் நம்பர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புக்லெட் கோடு இந்த மூணு விஷயங்களுக்குமே மூணு பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது எப்படி எப்படிலாம் ஃபில் பண்ணுறதுனா இப்போ நம்ம வரிசையாக பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென் டிஜிட் ரோல் நம்பர் இது எல்லாருக்குமே இருக்கும் இந்த டென் டிஜிட் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்ட்லேயே இருக்கும் உங்களுக்கும் ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும் அந்த ரோல் நம்பரை மேலே இருக்கிற இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க அதை தான் நீங்கள் பண்ணணும் இந்த ஒரு பாருங்கள் ரோல் நம்பர் ஸோ இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுவோம் உங்கள் நம்பர் அங்கே எழுதுறீங்க ஸோ எழுதியிருக்காங்க பாருங்கள் ஸோ எழுதுனதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் பபுள்ஸ் ஷேட் பண்ணும்பொழுது இப்போ நைன் எயிட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஒன் டூ த்ரீ ரவுண்ட் ரவுண்டாக ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் நைன் எங்கே இருக்குது கடைசியாக இருக்கிறது நைன் ஸோ இதை மட்டும் பபுள் ஷேட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் எயிட் எயிட் வந்து எங்கே இருக்குது அதுக்கடுத்து மேலே இருக்குது அதுக்கப்புறம் செவன் அதுக்கப்புறம் சிக்ஸ் இது வந்து ஃப எக்ஸாம்பிளுக்காக உங்களுடைய ரோல் நம்பர் என்ன வருதோ அந்த நம்பருக்கு கீழே ரவுண்டில் எந்த நம்பர் இருக்கோ அதை தான் நீங்கள் பபுள் ஷேட் பண்ணிகிட்டே போகணும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் சொன்னது ஸோ கவனமாக செய்யுங்க அதே போல் அடுத்தது ஸோ பபுள் பண்ணும் பண்ணும்பொழுது அந்த பபுள்ஸை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஷேட் க்ரீன் கலரில் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதுதான் கரெக்ட் அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் இன்கம்ப்ளீட் இருக்கக்கூடாது நடுவில் ஒயிட் இருக்கிற மாதிரி நடுவில் டாட் வந்து ஒ ஒரு ஒயிட் கலரில் தெரியக்கூடாது சைடில் ஒயிட் தெரியக்கூடாது அந்த ரவுண்டுக்கு வெளியிலையும் போகக்கூடாது இந்த மாதிரி இங்கே கரெக்டாக பார்த்து பண்ணணும் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி பண்ணணும் முக்கியமாக பிளாக் பெண்ணு வச்சு பிளாக் பென்சிலில் பண்ணலாம் ஆர் பால் பாயிண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா முக்கியமாக அந்த பால் பாயிண்ட் பாயிண்ட்டில் வச்சு நீங்கள் பண்ணலாம் அந்த பபுள் ஷேடை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஸ்டெக்ஷனை அவங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ அதே போல் வந்து புக்லெட் புக்லெட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செவன் டிஜிட்டில் வரும் இந்த செவன் டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நைன் செவன் அப்படின்றது ஒரு புக்லெட் நம்பர் அப்படின்னு சொன்னால் இந்த புக்லெட் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக நாங்கள் ஏற்கனவே நம்ம வந்து பண்ணோம் இல்லையா உங்களுடைய ரோல் நம்பர் அந்த ரோல் நம்பரில் பண்ண மாதிரியே பண்ணணும் இப்போ த்ரீ அப்படின்னு சொன்னால் அந்த ரவுண்டில் எங்கே த்ரீ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது இங்கே டூ இருக்குது ஃபஸ்ட் ரோவில் வந்து த்ரீ இருக்குது அது த்ரீயை ஷேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோ வந்து சாரி அதுக்கப்புறம் ஃபைவ் இருக்குது செகண்ட் ரோவில் ஸோ செகண்ட் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருக்குது அந்த ஃபைவ் ரவுண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஜீரோ அதுக்கப்புறம் ஃபோருன்றது வந்து நமக்கு ஃபோர்த்து காலமில் இருக்குது இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ பாருங்கள் அதே ஃபார்மேட்டில் தான் நீங்களும் பண்ண போகிறீங்க ஸோ அதே போல் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து கேண்டிடேட் நேமு ஃபாதர் நேமு அம்மா பேர் மதர்ஸ் நேமு இதெல்லாமே வந்து ரன்னிங் ஹேண்ட் ரைட்டர் ஹேண்ட் ரைட்டிங்கில் கண்டிப்பாக இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் அப்பா பேர் அம்மா பேர் உங்களுடைய பேர் எல்லாமே அந்தந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்தந்த பாக்ஸில் ரன்னிங் ரிலேட்டரில் பேர் இருக்கணும் ஏன்னா இது கம்ப்யூட்டர் தான் கரெக்ஷன் பண்ண போகுது இல்லையா அதனால் சரி இப்போ வந்து முக்கியமானது பார்க்கலாம் த்ரீ ஹவர்ஸ் நமக்கு எக்ஸாம் இந்த த்ரீ ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் புக்லெட் கண்டெய்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நமக்கு கொடுக்குறாங்க ரைட்டிங்களா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபோர் மார்க் வந்து கொடுக்குறாங்க ஈச் கரெக்ட் ஆன்சருக்கு ஸோ நெகட்டிவ் ஆன்சர் வந்து வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மார்க் கழிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் சுவாலஜின்னு வருது ஸோ இதில் வந்து ஐம்பது கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்குறாங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இன் ஏய்ச் சப்ஜெக்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டூ டூ செக்ஷன்ஸ் அது ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் என்ன ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க சரி ஏ செக்ஷனில் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸும் தராங்க இந்த தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் ஆரம்பித்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு பார்ட் இது வந்து ஃபிசிக்ஸு அதே போல் முப்பத்தி அடுத்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஃபைவ் அது ஃபிஃப்டி ஒன் டூ எயிட்டி ஃபைவ் அப்புறம் ஒன் நாட் ஒன் டூ ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் ஒன் ஃபிஃப்டி ஒன் டூ ஒன் எயிட்டி ஃபைவ் இந்த மாதிரி தனித்தனியாக அந்த நாலு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கொஸ்டின் அது எந்த இதில் ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி சாரி ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸு அது ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் அது கம்பல்சரி நீங்கள் எழுதணும் தெர் இஸ் நோ சாய்ஸ் அடுத்தது ஐம்பத்தொன்னுலேருந்து எண்பத்தஞ்சு வந்து கெமிஸ்ட்ரி அதுலேயும் முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்குது கம்பல்சரி எழுதணும் அப்புறம் ஒன் நாட் ஒன்றுலேருந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து அடுத்த சப்ஜெக்ட் ஸோ இந்த மாதிரி அது பாட்னி அப்புறம் சாலேஜ் ஒன்று ஒன்றுக்குமே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கொஸ்டின் கம்பல்சரி யூ ஷுட் ரைட் தெர் இஸ் நோ சாய்ஸ் ஓகேங்களா பி செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வரும் இதுக்கு வந்து அவுட் ஆஃப் டென் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் ஃபிஃப்டீன் கொஸ்டினில் அஞ்சு வந்து சாய்ஸ் கொடுக்குறாங்க அது எந்தெந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க நான் இதையே திரும்ப ஓஎம்ஆர் ஷீட்டில் நான் சொல்ல போகிறேன் அதை பார்த்துக்கலாம் நம்ம சரிங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் எப்படி நீங்கள் இந்த பபுள் ஷேட் பண்ணணுன்றது அந்த இன்ட் ரெட் கலரில் இன்ட்டு கொடுத்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு கிளியராக நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது இது தான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது தான் நீங்கள் செய்யணும் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி பக்கத்து பக்கத்தில் அதாவது அந்த பத்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா பதினஞ்சில் பத்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் செக்ஷன் பியில் நீங்கள் எனி டென் அதுதான் கரெக்டு இன்கேஸ் நீங்கள் பத்துக்கு மேலே பண்ணீங்கன்னு சொன்னாலும் ஆன்சர் பண்ணிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ணி வரிசையாக பத்து இருக்கு இல்லையா அது மட்டும் கரெக்டாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அதுதான் கரெக்ஷனுக்கு எடுத்துப்பாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜீரோ போட்டு அதுக்கப்புறம் அது இது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது அதுதான் அவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் இந்த வந்து ரன்னிங் ஹேண்ட் ரைட்டில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து சைன் போடணும் இது அங்கே சொல்லியிருப்பாங்க அங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் டவுட் இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கே கேட்கலாம் ரைட்டுங்களா கேட்குறது தவறு கிடையாது ஆனால் சில விஷயங்களை கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் செய்யணும் சார் அதே போல் வந்து இன்னொரு விஷயம் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து கோடு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரிண்டட் ஆன் தி ஓஎம்ஆர் ஷீட் ரைட்டாக மேக் ஷூர் தட் தி கோட் ப்ரிண்டட் ஆன் தி ஓஎம்ஆர் ஷீட் இஸ் த சேம் அஸ் தட் டெஸ்ட் புக்லெட் டெஸ்ட் புக்லெட்டில் இருக்கிற மாதிரியே வந்து இதில் இருக்கும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கணும் இன் கேஸ் எதாவது மாறி இருக்குன்னா நீங்கள் உடனே வந்து இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க டெஸ்ட் புக்லெட் கோடு வந்து உங்களுக்கு ரெண்டும் ஒன்றா இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்குங்க சரி அதே போல் லேங்குவேஜெலாம் வந்து என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷனில் வந்து இருக்க போதும் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் வந்து ஓஎம்ஆர் ஃபுல் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் இந்த ஃபுல் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் நமக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பாருங்களேன் இந்த லெஃப்ட் சைடில் அதாவது நான் சொல்கிறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் இங்கே வந்து பாருங்க ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்களா டெஸ்ட் புக்லெட் நம்பர் சொல்லியிருக்காங்களா நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே தான் நீங்கள் எழுதணும் டென் டிஜிட் ரோல் நம்பர் விச் இஸ் த மென்ஷனட் இன் தி ஹால் அது அட்மிட் கார்டு அட்மிட் கார்டில் இருக்கிற நம்பரை அங்கே நீங்கள் எழுதணும் போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் புக்லெட் நம்பர் இந்த டெஸ்ட் புக்லெட் நம்பர் அப்படின்னு சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுவும் எழுதணும் அந்த டெஸ்ட்டு புக்லெட் நம்பரை கரெக்டாக பார்த்து கேட்டு எழுதுங்க எழுதிட்டு அதுக்கு தான் கீழே பபுள் ஷேட் நீங்கள் பண்ணணும் ஸோ இது முடிஞ்சுது இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் ரெஸ்பான்ஸ் கொஸ்டின் நம்பர் இங்கே பாருங்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்றில் ஆரம்பிக்குதா ஸோ ஒன்றுலேருந்து நமக்கு கீழே வந்து பாருங்கள் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா ஸோ நமக்கு ஒன்றில் ஆரம்பித்து முப்பத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னது ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறது ஒரு கொஸ்டின் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸு இதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸும் கம்பல்சரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ரைட்டுங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் இது வந்து செக்ஷன் ஏ அதை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன் செக்ஷன் ஏயில் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் முப்பத்தஞ்சு கொஸ்டின் சொன்னாங்க அந்த முப்பத்தஞ்சு கொஸ்டினில் ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் கீழே முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்று வருதா ஐம்பத்தொன்னுலருந்து கீழே என்ன இருக்குது இந்த இடத்துல எண்பத்தஞ்சி ஸோ எண்பத்தஞ்சு வரைக்கும் வந்து கெமிஸ்ட்ரி இது ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின்னு இதெல்லாம் கம்பல்சரி எழுதணும் தெர் இஸ் நோ சாய்ஸ் அதே அதேபோல் நூற்றி ஒன்றுலேருந்து கீழே வந்து பாருங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு ரெண்டுங்களா இது வந்து ஃபிசிக்ஸ் முடிஞ்சது கெமிஸ்ட்ரி முடிஞ்சது அடுத்தது என்னது பாட்டனி அண்ட் சோலேஜ் ஸோ பாட்டனி சோலேஜ் இந்த நாலு சப்ஜெக்ட்டுமே நமக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கொஸ்டின்னு இதான் கொடுக்குறாங்க ஸோ இந்த காலம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து நமக்கு ஃபிசிக்ஸ் ஆகும் ரெண்டாவது காலம் வந்து கெமிஸ்ட்ரி ஆகும் இது வந்து பாட்டனி அண்ட் சோலேஜ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வருது இது தான் நீங்கள் பபிள் ஷேர்ட் பண்ண போகிறது ஆன்சர் இங்கே ஒன்றுன்னா அங்கே கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஒன்றுக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சர் கொண்டு வந்து இங்கே பபுள் ஷேட் நீங்கள் பண்ணணும் க்ளியருங்களா முடிஞ்சிருச்சு அடுத்தது இது வந்து எல்லாமே வந்து செக்ஷன் ஏ அதை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் செக்ஷன் பி அவங்கள ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க செக்ஷன் பி அதுக்கப்புறம் கீழே இருக்கு இந்த செக்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறில் ஆரம்பிச்சு ஐம்பது வரைக்கும் முடியுது இது பதினஞ்சு கொஸ்டின் தான் இந்த பதினஞ்சுல தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஏனி டென் இது ஆன்சர் பண்ணணும் ஏனி டென் அந்த ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஒன்றுமே பதினஞ்சு பதினஞ்சு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபிசிக்ஸு செமன் செகண்ட் ரவுண்டு வந்து கெமிஸ்ட்ரி தேர்டு ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாட்னி அதுக்கப்புறம் சோலேஜ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க இதில் பதினஞ்சு பதினஞ்சு கொஸ்டின்ல பத்துக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் பத்துக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வரிசையாக பண்ணணுமா ஆசார்னு கிடையாது எப்படி வேணால் நீங்கள் இருக்கலாம் பதினஞ்சில் எப்படி வேணால் பத்துக்கு ஆன்சர் பண்ணலாம் அவங்க வரிசையாக பத்து எடுத்து ஆன்சர் போட போகிறாங்க அவ்வளோ தான் நீங்கள் பன்னெண்டு எழுதினாலும் பத்துக்கு தான் உங்களுக்கு மார்க் கிடைக்க போகுது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டினு எதில் ஆரம்பித்து எதில் முடியுன்றது ஓஎம்ஆர் ஷீட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரைட்டிங்களா நான் பபுள் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக மாதிரி பண்ணுங்கள் உங்கள் கொஸ்டின் புக்லெட்டில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அதனுடைய நம்பர் என்னென்னு பார்த்து அந்த நம்பர் தான் கொண்டு நீங்கள் போட போகிறீங்க அதை கரெக்டாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் ரைட்டிங்களா ஸோ சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் அவர் வந்து அங்கே சைன் போட போகிறாரு ஃபாதர் நேமு ரன்னிங் ஹேண்ட் ரைட்டர் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் கொடுக்கணும் போல் மதர் நேம் கீழே இருக்குது இந்த இடத்துல வந்து மதர் நேமே வந்து எழுதணும் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் நேமை எழுதக்கூடாது ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதணும் அம்மா பேர் அப்பா பேர் உங்களுடைய லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் சரி இன்விஜி இடத்துல நீங்கள் சைன் போட்டுற போகிறீங்க அது அவங்க போடுவாங்க ஸோ கிளியராக முடிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு ஸோ இவ்வளோ சார் ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணணும் எப்படி நமக்கு வரப்போகுது இந்த இந்த எக்ஸாமுக்குன்றது தெளிவாக நான் சொல்லிவிட்டேன் இந்த இடத்துல இங்கே க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா இதை தான் உங்களுக்கு நான் வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக கொடுக்க போகிறேன் இது வந்து எதுவுமே ஃபில் பண்ணாமல் இருக்கும் நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பர் என்ன உங்களுடைய டீட்டெயில் என்ன சும்மா அவர் போட்டு நீங்கள் ஒரு ஆன்சர் உங்கள் கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரெட்னா எத்தனை பிரிண்ட் வேணால் எடுத்துக்குங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கோங்க ஆன்சர் பண்ணி பாருங்கள் க மார்க்கை கால்குலேட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் பேப்பர் போங்க அதை கால்குலேட் பண்ணி எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணுறது எதுக்காகனா உங்கள் டைம் த்ரீ த்ரீ ஹவர்ஸில் கரெக்டாக நீங்கள் முடிக்கிறீங்களான்னு உங்களை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ரைட்டுங்களா சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் சார் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த ஓஎம்ஆர் ஷீட் எங்களுக்கு எங்கே கொடுக்க போகிறீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த டிரைவோட லிங்க்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து தமிழ் ஸ்டோர் அப்படின்னு டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னாவே வரும் அதை நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராமில் கடைசியில் இருக்கிற அந்த லிங்க்கு நான் தெளிவாக கொடுத்துருப்பேன் ஷீட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இது மட்டும் வராது இந்த க்ரீ க்ரீன் கலரில் இருக்கிறது மட்டும் வராது டோட்டலாக இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு தேவையானது இந்த இந்த க்ரீன் கலர் மட்டும்தான் இதை மட்டும் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்குங்க ப்ரிண்ட் எடுத்துகிட்டு இதை மட்டும் நீங்கள் டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வித் கொஸ்டின் பேப்பரோடு முடிஞ்சளவுக்கு நான் ப்ரிண்ட் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இந்த சேனலில் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணுறேன் உடனே பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகலாம் நீங்கள் கமெண்ட்லேயும் கொடுங்க சப்போஸ் நான் அப்லோட் பண்ணாமல் விட்டுவிட்டால் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க அதை பார்த்துட்டு திரும்ப நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக டெலிகிராமில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ